இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அழகு ஒன்று இயற்பியல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியும் அளவீட்டியலும் படத்தில் ஒன்று புள்ளி நாலு அளவீட்டியல் அளவீட்டியல் என்பது எந்தவொரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் ஒப்பிடுவது ஆகும் அனைத்து அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் சோதனைகளுக்கும் அடிப்படை அளவீட்டியலாகும் ஆகும் அளவீட்டியலில் மிக முக்கியமானது இயற்பியல் அளவு இப்போ இந்த இயற்பியல் அளவினுடைய வரையறை பார்ப்போம் அளவிடப்படக்கூடியதும் அதன் மூலம் இயற்பியல் விதிகளை விவரிக்கத்தக்கதுமான அளவுகள் இயற்பியல் அளவுகள் எனப்படுகின்றன எடுத்துக்காட்டு நீளம் நிறை காலம் விசை ஆற்றல் மற்றும் இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போலப்பால இயற்பியல் அளவுகளின் வகைகள் இயற்பியல் அளவுகள் இரு வகைப்படும் ஒன்று அடிப்படை அளவுகள் மற்றொன்று வழி அளவுகள் இது நாம் ஒன்பதாம் வகுப்புலேயே நீங்க படிச்சிருப்பீங்க திரும்பவும் இதே நமக்கு லெவன்த்தில் படிக்கிறோம் முதல்ல அடிப்படை அளவுகள் என்றால் என்ன வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும் அவை நீளம் நிறை காலம் மின்னோட்டம் வெப்பநிலை ஒளிச்சரிவு மற்றும் பொருளின் அளவு ஆகும் வழி அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் வழியளவுகள் எனப்படும் எடுத்துக்காட்டால் பரப்பு கன அளவு திசைவேகம் முடுக்கம் விசை மற்றும் பழைய உதாரணத்துக்கு திசை வேகத்தை எடுத்துக்கிட்டோம்னா திசைவேகத்தை எப்படி வரையறை செய்யலாம் கடந்த தொலைவு டிமிட் காலம் அப்போ கடந்த தொலைவுங்கிறது நீளத்தை குறிக்கக்கூடியது டிவைடட் பை காலம் அப்போ அதிலிருந்து நம்ம திசை வேகத்தை கொண்டு வரதுனால அப்போ அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அழகின் வரையறை மற்றும் அதன் வகைகள் இப்போ அழகுன்னு இதுவுமே நாம் நைன்த் ஸ்டாண்டர்டில் படித்தது தான் பாருங்கள் உலக அழகில் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவமிக்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு அளவின் படித்தர அளவே அழகு என அழைக்கப்படுகிறது இந்த அழகை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று அடிப்படை அழகுகள் இன்னொன்று வலியலகுகள் இப்போ அடிப்படை அளவுகளை அளந்தறியும் அழகுகள் அடிப்படை அழகுகள் எனவும் மற்ற இயற்பியல் அளவுகளை அளவிடுவதற்காக அடிப்படை அளவுகளின் அடுக்குகளின் தகுந்த பெருக்கள் அல்லது வகுத்தல்களின் மூலம் பெறப்படும் அழகுகள் வழி அளவுகள் அழகுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன பல்வேறு அளவிடும் முறைகள் பற்றி பார்ப்போம் அளவிடும் முறைகள் என்றால் என்ன அழகிடும் என்னன்னு கேட்கலாம் அனைத்து விதமான அடிப்படை மற்றும் வலி அளவுகளை அளக்க பயன்படும் அழகுகளின் ஒரு முழுமையான தொகுப்பே அழகிடும் முறையாகும் எந்திரவியலில் பயன்படும் பொதுவான முறைகள் நமக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளன முதல் முதலகுமுறை என்னன்னு பார்த்தோம்னா எஃப் பிஎஸ் எஸ் அழகுமுறை எஃப் எஃப் பிஎஸ் அழகுமுறை ஒரு பிரிட்டிஷ் அழகுமுறை ஆகும் இம்முறையில் நீளம் நிறை மற்றும் காலத்தை அளக்க முறையே இப்போ நீளத்தை அளக்கிறது எஃப் அப்படிங்கிறது ஃபூட் அதாவது அடி அடியை அடியினால் அளக்கிறது அதுக்கு அடுத்தது நிறையை அளப்பது பவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் காலத்தை அளப்பதற்கு வினாடி அதாவது செகண்ட் ஆகிய மூன்று அடிப்படை அழகுகள் பயன்படுத்தப்படுகின்றன அதனால் அதனுடைய முதலெழுத்து எஃபிஎஸ் அப்படிங்கிறது இந்த எஃபிஎஸ் அழகு முறையில் நீளம் நிறை காலத்தை அளக்க பயன்படக்கூடியது அது சிஜிஎஸ் முறை இது ஓர் காசியன் முறையாகும் இம்முறையில் நீளத்தை அளப்பதற்கு சென்டிமீட்டர் நிறையினை அளப்பதற்கு கிராம் காலத்தை அளப்பதற்கு செகண்ட் அப்படிங்கிற முறையில் நடக்கிறதுனால இது சிஜிஎஸ் அழகுமுறை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் அழகுமுறை இம்முறையில் நீளம் நிறை மற்றும் காலத்தை அளக்க முறையை எம்ங்கிறது மீட்டரை குறிக்கக்கூடியது கே அப்படிங்கிறது கிலோகிராம் நிறையை குறிக்கக்கூடியது அதே மாதிரி எஸ் அப்படிங்கிறது செகண்ட் வினாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மூன்று நீளம் நிறை காலத்தை அளப்பதற்காக மீட்டர் கிலோகிராம் செகண்ட் பயன்படுத்தப்படுகின்றன அதனால் இதுக்கு பேர் எம்கேஎஸ் முறை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது எஸ்ஐ அழகுமுறை அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்களால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட அழகுமுறை மெட்ரிக் முறை என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு இது பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ அழகுமுறையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உலகளாவிய அறிவியல் தொழில்நுட்பம் தொழில்துறை மற்றும் வணிக பயன்பாட்டிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் பொது மாநாட்டில் எஸ்ஸை அழகு முறையின் நிலையான குறியீடு குறியீடுகள் அழகுகள் மற்றும் சுருக்க குறியீடுகள் உருவாக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன எஸ்ஐ அழகு முறையினுடைய சிறப்பு பற்றி பார்ப்போம் இது அடிக்கடி தேர்வுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எஸ்ஐ அழகு முறையின் சிறப்பு அதில் பார்த்திங்கன்னா முதல் பாயிண்ட்டு இம்முறையில் ஒரு இயற்பியல் அளவிற்கு ஒரே ஒரு அழகு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அதாவது இம்முறை ஓர் பங்கீட்டு பகுத்தறிவுக்கு செய்த முறையாகும் ரெண்டாவது பாயிண்ட் இம்முறையில் அனைத்து வழி அழகுகளும் அடிப்படை அழகுகளிலிருந்து எளிதாக தெரிவிக்கப்படுகின்றன எனவே இது ஓர் ஓரியல் அழகு முறையாகும் மூணாவது பாயிண்ட்டு இது ஒரு மெட்ரிக் முறையா அழகு முறையாதனால் பெருக்கள் மற்றும் துணை பெருக்கள் ஆகியன பத்தின் மடங்குகளாக நேரடியாக தரப்படுகின்றன இந்த எஸ்ஐ அழகு முறையில் ஏழு அடிப்படை அளவுகள் இருக்குது அந்த ஏழு அடிப்படை அளவுகளும் இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன எஸ்ஐ அழகு முறையில் ஏழு அடிப்படை அளவுகள் கீழே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை ஒன்றன் முன்பின் ஒன்றாக பார்ப்போம் இப்போ நீளம் அடிப்படை அளவில் நீளம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அழகு மீட்டர் குறியீடு எம் அதனுடைய வரையறை இதெல்லாம் கேள்வியை கேட்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம் நீளத்தினுடைய எஸ்ஸை அழகை வரையறு அப்படின்னு சொல்லி அதனுடைய வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் எப்படி வரையறுக்கலாம்னா வெற்றிடத்தில் ஒன் டிவைடட் பை இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றேழு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு நொடியில் ஒளியானது கடக்கும் பாதையின் நீளம் ஒரு மீட்டர் ஆகும் அதே மாதிரி நிறைய என்னுடைய அழகு என்ன கிலோகிராம் அதனுடைய குறியீடு கேஜி அதை எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சில் பாரிசு கரிகள் சர்வ்ஸ் என்ற இடத்தில் உள்ள பன்னாட்டு எடைகள் மற்றும் அளவைகள் நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரடியம் உலோகக்கலவையினாலான உருளையின் நிறையே ஒரு கிலோகிராம் ஆகும் அடுத்த அடிப்படை அளவு காலம் அதனுடைய அழகு வினாடி குறியீடு எஸ் செகண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எஸ் வரையறை அதனுடைய வரையறை பார்த்தோம்னா சிசிஎம் நூற்றி முப்பத்தி மூணு அணுவின் இரு ஆற்றல் நிலைகளின் மீன் நுண்ணிய மட்டங்களுக்கிடையே பரிமாற்றம் நிகழ்வதால் ஏற்படும் கதிர்வீச்சின் அளவு காலத்தின் ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி எழுபது மடங்கு ஒரு நொடியாகும் அடுத்து மின்னோட்டம் மின்னோட்டத்தினுடைய அழகு ஆம்பியர் அதனுடைய குறியீடு கேப்டல் ஏ வெட்டிடத்தில் ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட புறக்கணிக்கத்தக்க குறுக்கு வெட்டு பரப்பு உடைய இரு முடிவிலா நீளங்கள் உடைய நேரான இணைக்கடத்திகள் வெளியே பாயும் சீரான மின்னோட்டம் அவ்விரு கடத்திகளுக்கிடையே ஒரு மீட்டர் நீளத்தில் ரெண்டு இன்ட்டு பத்தினெடுக்கு மைனஸ் ஏழு நியூட்டன் பர் மீட்டர் விசையை ஏற்படுத்தினால் அம்மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் எனப்படும் அடுத்து வெப்பநிலை வெப்பனுடைய அழகு கெல்வின் கெல்வினுடைய குறியீடு கேப்டல் கே நீரின் முப்புள்ளியில் வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் ஒன் டிவிடட் பை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு பின்னப்பகுதி ஒரு கெல்வின் ஆகும் அடுத்து பொருளின் அளவு அதனுடைய அழகு மோல் அதனுடைய குறியீடு ஸ்மால் ஸ்மால் அட்டில் எம்ஓஎல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு கிலோகிராமில் உள்ள தூய கார்பன் பனிரெண்டு அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான பல துகள்களை உள்ளடக்கிய பொருளின் அளவு ஒரு மோல் எனப்படும் இது அதனுடைய வரையறை மோலனுடைய வரையறை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒளிச்சரிவு அதனுடைய அழகு கேண்டிலா அதனுடைய குறியீடு ஸ்மால் லெட்டரில் சிடி இதை எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி நாலு ஜீரோ இன்ட்டு பத்தினடுக்கு பதினாலு ஹெட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளி மூலம் உமிழும் ஒற்றை நிற கதிர்வீச்சின் செறிவு ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒன் டொடல் பை சிக்ஸ் எயிட் த்ரீ வாட்ஸ் வாட்டர் ஸ்டேடியன் எனில் அத்திசையில் ஒளிச்செரிவு ஒரு கேண்டிலா ஆகும் அப்போ இந்த வ கொஞ்சம் நாம் கவனமாக படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இது மிக முக்கியமானது தேர்வுக்கு கேட்கக்கூடியது நீரினுடைய முப்புள்ளி வெப்பநிலை அப்படின்னா என்னென்னு கேட்கலாம் முதல்ல நீரின் முப்புள்ளி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரின் முப்புள்ளி என்பது தெவிட்டு நீராவி தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகிய மூன்றும் சமநிலையில் உள்ளபோது உள்ள வெப்பநிலை ஆகும் இதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு ஒரு மாற்றத்தில் இது கேட்கலாம் நீரின் முப்புள்ளி வெப்பநிலை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு கெல்வின் நன்றி